சூப்பர் ஸ்டாரோட உங்களை கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? நீங்க சூப்பர் ஸ்டாரா? இல்ல, அப்படி நான் நினைக்கவும் இல்ல. உங்க ஒப்பீனியன் என்ன? எல்லாரும் உங்களை அவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க இல்லையா? கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் வந்து என்னை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அவருடைய ஃபேன். அவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்து என்னை வந்து மீட் பண்ணி என் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவரும் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர் தான். அதனால் அவர் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார்னா அவர் சின்ன சூப்பர் ஸ்டார். ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் நான் ரசிகன், அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அவர் அது இப்போன்னு இல்லை, படிக்கும் போதுலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து நான் அவரோட ரசிகன். இப்போவும் வந்து அவருடைய படம் ஃபஸ்ட்டு டே போய் நான் தியேட்டரில் பார்க்கலன்னா என்னமோ இழந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போ அந்த பழக்கத்தை வந்து விஜய் சார், உங்களுக்கு வந்து எத்தனையோ ரசிகர் மன்றங்கள் இருக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தது எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் தான். அப்படிப்பட்ட எங்கள் ஈரோடு மாவட்டத்து ரசிகர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஈரோடு அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது என்னுடைய ரசிகர் மன்ற தலைவர் மோகன்ராஜ். மோகன்ராஜ் மேடம் வரோ. ஏன்னா இந்த என்னோட முதல் படம், என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு நடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது நான் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மோகன்ராஜ் தான் வந்து ஈரோட்டில் உங்களுக்கு வந்து ரசிகர் மன்றம் வைக்க போகிறோம் அப்படின்னார். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னங்க, நான் இன்னும் படத்துலேயே நடிக்கலை, அதுக்குள்ளே என்ன ரசிகர் மன்றம் வைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் என்னமோ பெரிய நடிகராக வருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் நாங்கள் இப்போவே ரசிகர் மன்றம் வைக்கணும் அப்படின்னார். ஸோ எனக்கு நிறைய ரசிகர் மன்றம் இருக்குது, ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஈரோடு ரசிகர் மன்றம், இந்த ஈரோடு ரசிகர்களை என்னால் மறக்க முடியாது. நீங்கள் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் வரைக்கும் படித்தேன், அதுக்கப்புறம் ஏறலப்பா வந்துட்டேன். தம்பி, நீங்கள் எத்தனாவது படிச்சீங்க? தேர்ட் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா? சரி, பிடிச்ச பாட்டு எது? உனக்கு எது பிடிக்கும்? எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். எனக்கும் எல்லா பாட்டும் பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மா எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. நான் இந்தளவுக்கு வந்தது காரணம் ஒரு 50% எங்கள் அப்பா அம்மான்னு சொல்லலாம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவுடனே ஒரு ஆசை, இவன் வந்து ஒரு நல்லா நடிக்கணும், நல்ல நடிகனாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் ஓரளவுக்கு நான் அப்போ திருப்திப்படுத்திட்டேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நேருக்கு நேர் படத்தில் நடித்ததுக்கப்புறம் ரெண்டு ஹீரோ உள்ள சப்ஜெக்டில் நடிக்க ஒத்துக்கிறது இல்லையாமே, ஏன், அதுக்கு ஏதாச்சும் காரணம் உண்டா? அப்படி நான் சொல்லவே இல்லைங்க, அது அவங்களாம் எழுதிக்கிட்டது. நான் இப்போ சொல்கிறேன், ரெண்டு ஹீரோவாக இருக்கட்டும், மூணு ஹீரோவாக இருக்கட்டும், என்னோடய கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இருந்து எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதாவது என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, அவங்கவுங்களுடைய குடும்பம், அவங்கவுங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய தொழில், அதெல்லாம் முதல்ல பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு இம்பார்ட்டன்ஸ். நான் நடிக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னுடைய சொந்த அண்ணன் மாதிரி. ஆனால் இதே மாதிரி தான் விஜயகாந்த் சார் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட என்னுடைய என்னை வந்து சொந்த தம்பி அப்படின்வார். ஸோ கண்டிப்பாக அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் பண்ணுவோம்.